மாற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமி ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கனால் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே கைலை மலையானே போற்றி போற்றி வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனு கரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. நேத்து நாம கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில், மயிலை அதாவது மயிலாப்பூர்ல பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள் 63 நாயன்மார் உற்சவங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி விசேஷமான நிகழ்ச்சி அந்த கோயிலில் பார்த்துட்டேல் அப்படின்னா அற்புதமாக ருத்ராபிஷேகம், சிவனுக்கு அபிஷேகம், காலசந்தி பூஜை, அடுத்தது சாயரக்ஷ பூஜை போன்ற பூஜைகள் ரொம்ப அழகாக அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் சிவபெருமானுக்கு ஆராதனை பண்ணக்கூடிய அற்புதமான கோயில் எது அப்படின்னு கேட்டீங்க. மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் திருக்கோயில், அந்த கோயிலுக்கு நான் 63 நாயன்மார் இந்த உற்சவத்தப்போ நான் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். நிறைய அந்த கோயிலுக்குண்டான விசேஷங்களை பற்றி நான் லைவ் கமெண்ட்ரி கொடுத்துருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் கபாலீஸ்வரர் திருக்கோயில். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன, ஜோதிட சாஸ்திர ரீதியாக திருக்கோணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் எந்த பாவம், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. நிறைய பேர் பக்தி அப்போ நான் சொல்லுவேன், என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அவட்ட நான் சொல்லும் பொழுது சொல்லுவேன், இந்த பூஜையை பண்ணணும் ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய தடங்கள் வரும், சாமி இல்லை, பண்ணாத பூஜை இல்லை, ஏற்றாத விளக்கு இல்லை, கும்பிடாத சுவாமி இல்லைன்னு சொல்லுவாள். ஆமாம்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரியே தடங்கள் வந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் அந்த கிரகம் நம்மளை மாற்றும். ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மிகப்பெரிய சிவ வழிபாடு மிகப்பெரிய பக்தி, அவர் சொல்கிறார், சார் எங்கள் ஆத்துக்கு வரணும், நீங்கள் தான் நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். கரெக்டாக அவர்கிட்ட நிறைய விஷயம் சொன்னேன். நான் வந்தேன்னா ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக இருக்கணும், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அந்த பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்கேயும் எந்திரிக்கப்படாது. இதே தான் நான் காசி யாத்திரை போகிற எல்லாத்துக்கூடையும் சொல்லுவேன், இதுக்கெல்லாம் ஓகேவான்னு கேட்குறேன். அவர் சரி 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 சரின்னு சொன்னார். அதே சமயத்தில் பிள்ளையார் பூஜை பண்ணணும் ஃபஸ்ட்டு. சுமுகச்சயே கர்ணந்தச்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரச்ச விகடோ விக்னராஜோ விநாயகம் அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. பிள்ளையார் பூஜை ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணிட்டார். அடுத்தது சங்கல்பம்ன்றார், மமோபாத் சமஸ்த துரித க்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்தத்தம் அழக சங்கல்பம்ன்றார். சங்கல்பமும் முடிஞ்சது. அப்படி சங்கல்பம் முடிஞ்சு கலசாராதனை நடக்கிறது. கலசத்திரியும் சுவாமிக்கு ரொம்ப அழகாக ஆராதனை பண்ணியாச்சு. இந்த கும்பத்தில் சுவாமியை ஆவாகனம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கந்தாய நம குஹாய நம ஷண்முகாய நம பாலநேத்ர சுதாய நம பிரபவே நம பிங்கலாய நம அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம். சட்டுன்னு அவ வீட இந்த கிரகப்பிரவேசம் இல்லையா, எப்பவுமே இந்த விசிட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன்னா அவர் என்ன பண்ணியிருக்கார், 8 மணி 9 மணிக்கு மேலே தான் சொல்லியிருக்கார், ஆனால் அவர் எங்கேயோ வெளியில் போகணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய அரசியல் பிரமுகவர், அவர் அந்த இடத்துல டக்குன்னு வந்துட்டார். இவர் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லணும், பூஜையிலிருந்து எந்திரிக்கவும் கூடாது. இவர் நேரமும் முன்னாடி வந்துவிட்டார். இவர் சாமி 1 நிமிஷம்னு சொல்லி எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு நேராக போய் அவரை வரவேற்று அவர் என்ன பண்ணார், நேராக மேலே வீடு நன்னா இருக்கு, அப்போ மேல என்ன மாடியா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டார். மேல கூட்டிட்டு போய் ஃபுல்லா பார்த்த உடனே வீடெல்லாம் காமிச்சு கொடுக்குற, இங்க கீழே பூஜை அப்படியே நடந்துட்டே இருக்கு.
சுத்தி எல்லாத்தையும் பார்க்கறார். அந்த நேரம் பாருங்க எப்படி டைம் வந்து அவரை மாத்துது. இந்த பூஜையில உட்கார முடியாம மேல எல்லாரும் போறாங்க. இன்னொரு கெஸ்ட் வர்றாரு, அவரையும் காமிச்சு காமிச்சு அப்படியே கெஸ்ட் நிறைய வர ஆரம்பிச்சிட்டான். வர ஆரம்பிச்ச உடனே அப்புறம் எங்க சாப்பாடுன்னு கேட்கறான். வாங்க சாப்பிடலாம்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பிட வைக்கும்போது, நீங்க இல்ல பூஜை அட உட்காருங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க எல்லாரும். அதை எடுத்து இவரே போடுற உட்கார்ற சாப்பிட்றதுக்கு கூட உட்கார்ற, அங்கே இருக்கிற ஸ்வீட் எடுத்து சாப்பிட்ற. கொஞ்ச நேரம் ஆகிறது, கீழே பூஜையும் முடிஞ்சாச்சு. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், அவர் வரத்துக்கு லேட் ஆச்சு. தீபாவளி பண்ணோம், அந்த அம்மா இருந்தாங்க, பூஜை பண்ணோம், எல்லாரும் கிளம்பி போயாச்சு. அவரை உடனே பதறி அடித்து ஒரு மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுற, சுவாமி நான் மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்னீங்க அந்த நேரம் உன்னை இப்படி படுத்தும்னு சொன்னீங்க, சரியா இருந்தது அந்த நேரம் பாருங்க, எப்படி நேரத்தை மாற்றி நான் எல்லார்த்தையும் 8 மணி 9 மணிக்கு மேலே வர சொன்னேன், ஆனால் அவங்க எல்லாம் சீக்கிரமாக வந்துட்டா, என்னால் எந்திரிக்கவும் முடியல உட்காரவும் முடியல, நீங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க. நான் சொன்னேன் இன்னொரு பூஜை நீங்கள் பண்ணிக்கோங்கள்ட்ட, திருப்பி இன்னொரு பூஜை யாரையும் கூப்பிடாமல் அவங்க வீட்டில் மட்டும் உட்கார்ந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அந்த பூஜை புனஸ்காரங்களை தொடர்ந்து பண்ணுறதை கூட சில தடங்கல்கள் யதார்த்தமாக ஏற்படும்னு. ஏன்னா அந்த கிரகங்கள் அந்த மாதிரி படுத்தி கொடுக்கும் பாருங்களேன், அந்த கிரகங்கள் படுத்தும் பாடு இல்லையா. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரி, அதனால் நிறைய விஷயங்கள் அந்த கிரகம் பூஜை பண்ணுற போது கூட சில நேரம் தடங்கல்கள் இருக்கும். இருப்பினும் விடாத நம்பிக்கையோட இறைவனை நம்ம பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாட்டுங்கிற சந்தேகம். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 6/2/2021 சார்வரி வருஷம் தை மாதம் 24ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். மாலை 6:22 வரை பின்பு கேட்டேன். இன்றைய திதி நவமி. காலை 9:23 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:30 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் மாலை 6:22 வரைக்கும் இருக்கு. அனுஷ நட்சத்திரம் தான் மகாபிரிவா. காஞ்சி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் உடைய திரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அவ்வளோ விசேஷகரமான நட்சத்திரம். மகாபிரிவாளுடைய ஆராதனை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பு. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். மேஷ ராசி என்பர்களே, அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணம் வேண்டாம், ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நம்ம முடிவை விட மற்றவா முடிவு சரியானதாக இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகும். திருமண நிச்சயம் பண்ணுறது ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குற விஷயத்தை ஒரு நாள் கழிச்சு பண்ணால் நல்ல பலன்கள் உண்டு. கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. ஆசிரியர் வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். மேஷராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ் ஜெய் கணேஷ பாகி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். ரிஷபராசி அன்பர்கள், ஒரு காரியம் நினைச்சோ அந்த காரியம் நடந்துடுத்துனா சௌக்கியம் சந்தோஷம், திருமண காரியம் வெற்றி பெறும், கூட்டு தொழில் சக்சஸ் ஆகும், விடாத உழைப்பு லாபத்தை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் மற்றவாளோட நீங்க போய் அந்த காரியத்தை பண்ணால் சக்சஸ் ஆகும். வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தெரியும். இன்று தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானது லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி அன்பர்கள், உதவின்னு கேட்கிறவாளுக்கு உதவி கிடைக்கும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது, திடீர்னு யாராவது கூப்பிடுவா, ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை பலருக்கு ஆறுதலாக இருக்கும். இன்றைய தினத்துல சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைக்காக நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுக்கும், அதை வாங்கி அவ பயன்படுத்தும் போது சந்தோஷப்படுவேல் பாருங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நாராயண 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 நாமம் விசேஷகரமான.
கடகராசி என்பர்களே பொறுமையோட பல காரியத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் சூழ்நிலைகள் தேடி வரமாறும். நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிற வாழ்க்கை, அந்த பிரச்சனை மாறும். நான் இந்த தப்பே பண்ணல, ஆனாலும் எனக்கு ஏதேனும் மன சங்கடங்கள் இருக்குன்னு நினச்ச அது மாறும். புதிய கம்பெனி ஆரம்பிக்கிறது, கேபிள் ஆப்ரேட்டராக இருந்துருக்குறாங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வ தண்டாயுத வாணி வழிபாடு விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே பாராட்டுதல்கள் வந்து குவி. நம்ம ஒரு உதவி செய்யறோம்னா நமக்கு 10 உதவிகள் தேடி வரும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்னைக்கோ பண்ண உதவி நம்மளுடைய ஆபத்காலத்தில் உதவிகரமாக இருக்கும். விடாத முயற்சி நல்ல வெற்றிகள் தரக்கூடியதாக இருக்கும். நல்ல 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 நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில பேர் சில நேரங்களில் சில வாக்குவாதங்கள் ஏற்படும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். குழந்தைகளுக்கு உண்டான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு விஷயத்தை நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால் அது பெண்டிங் ஆகும். அதனால் முடிந்த வரைக்கும் அந்த காரியத்தில் முழுமையாக செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது என் குருவாயிருப்பர் வழிபாடு விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே நம்ம ஜெயித்தோம், நம்ம தோத்தோம், நம்மளுக்கு அனுபவம், இதனால் இப்படி இதில் சக்ஸஸ் இதில் சக்ஸஸ் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இதற்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க. எப்போவுமே நம்ம ஒரு அனுபவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு வரலாறுலேருந்தே எடுத்துக்கலாம். இதற்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன அனுபவப்பட்டேன்னு எடுத்துட்டா போதும், இனிமேல் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த காரியங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் தப்புக்கள் ஏற்படும். ஒரு ஆஃபீஸ் வச்சுன்னு இருக்கிறவா, ஃபேக்ட்ரி வச்சுன்னு இருக்கிறவங்க, அரசியலில் இருந்துன்னு இருக்கிறவங்க, புதிய பொறுப்புகளில் வகிக்கக்கூடியவங்க, இடம் வாடகை கூட்டிருக்கோம், வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களாம் அனுகூல்யம் உண்டு. ஆனால் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் தசா புக்தி அந்தர சூக்ஷமத்துக்கு ஏற்றாற் போல பலாபலன்கள் மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்குண்டான வழிபாடு. துளாராசி என்பர்களே வெற்றி உண்டு, பணம் பொருளாதாரம் சேரும், டக்குனு எல்லா முடிவுகளும், புதிய 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 நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுடைய அனுபவத்தை பார்த்து நீங்களே பாராட்டிக்கணும். பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்துக்குன்னு பொருளாதாரத்துக்குன்னு சில விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சில பேர் நம்ம சுவாமிகிட்ட ஏன் நானே சொல்லியிருக்கேன், நீங்களே சொல்லியிருக்கேன், ஏன் கடவுளை எனக்கு மட்டும் இப்படி கொடுக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறதே அப்படின்னு சொல்லுவோம்லே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சோதனை மாதிரி பல நேரங்களில் தெரியும். ஆனால் சாதனை படைக்கணும். அக்கௌண்ட் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமாக இருக்கக்கூடிய வேலைகளில் நிறைய காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியலில் இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 1 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்கள் அப்பப்போ அலைச்சல்கள் இருக்கும். இங்கேயும் அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயுமா, செய்யலாமா வேண்டாமாங்கிற யோசனைகள் நிறைய இருக்கும். வேண்டான்னு தோணிடுத்துன்னா பண்ணாது. பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மரம் சம்மந்தமாக, பாத்திர கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு ப்ராஜெக்டோட முழு விஷயங்கள் தெரியாத அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு.
மகரராஜ் என்பவர்களை மேன்மை பேசக்கூடிய நல்ல நிறைய விஷயங்கள்ல நீங்க போறதுக்கு முன்னாடி காரியங்கள் நடக்கும். ரொம்ப பிடித்தமான உணவுகளை மற்றவாளுக்கு கேட்டானா உடனே பண்ணி கொடுப்பீங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு கிஃப்ட் ஐட்டம் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வாங்கி தர்றதும் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமானதை பிறர் கொடுக்கறதும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விடாத உழைப்பு லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம் பொருள் வீடு மனை ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடைபெறும். ஆரோக்கிய விஷயங்களில் குறைபாடுகள் அப்பப்போ இருந்துருக்கும் இருந்தும் இன்னும் நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு இந்த மருத்துவத்திலிருந்து இது மாற்றலாம்ங்கிற சில ஐடியங்கள் ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சுபமான நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரிதான்னு தோணும். அதுமாதிரி பிரயாணங்களுக்குரியதாக இன்றைய நாள் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் இருக்கும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். பண விஷயங்களில் எதிர்பார்த்த பணவரவுகள் கூடி வரும். அப்பப்போ ஆஸ்பத்திரி செலவுகள் இருந்தாலும் திருப்பியும் பரவாயில்ல, நம்ம ஆரோக்கியத்துக்கு தானே, சாப்பாட்டுக்காக பார்க்கப்படாது, உடம்புக்காக பார்க்கப்படாது, படிப்புக்காக பார்க்கப்படாது, கல்யாணத்துக்காக பார்க்கப்படாது, இதெல்லாம் சுப விரயங்கள் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் எடுத்துக்கொள்வீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவேன். மீனராசி என்பர்களை, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயங்கள்லாம் மனசில் போட்டிருந்த காரியங்கள்லாம் டப்புன்னு எடுத்து பேசிடுவீர்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இதை பண்ணால் சரியாகும், இதை பண்ணால் சரியாக மாஸ்டர் பிளான், அந்த மாஸ்டர் பிளான்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் ரொம்ப அழகாக தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஜெயித்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வரும்போது அந்த ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்றைக்குமே சக்தி என்பது தேவை. அந்த சக்தியை தரக்கூடிய அற்புதமான சக்தி வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கணும். அந்த நட்சத்திரத்தை வந்து அரிசி மாவு பொடியில் வரைஞ்சிக்கிறது. நடுவில் முழுக்க பார்த்துட்டோம்னா குங்குமத்தை, அந்த எந்தெந்த திருக்கோணம் இருக்குல்லையோ அந்த இடத்துல பூரா குங்குமத்தை போடணும். நட்சத்திரத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த குங்குமத்தை போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா மேலே நடுவில் நட்சத்திரத்தின் நடுவில் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி கொள்ள வேண்டும். அது நெய் தீபமாக இருக்கணும். அப்படி நெய் தீபமாக இருந்து ரெண்டு பக்கமும் திருசூலம், நட்சத்திரத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா திருசூலம் வரைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சர்வமும் சக்திமயம் அப்படின்னு சொல்லுவா, அதைத்தான் மந்திரத்துலேயும் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த மந்திரம்தான் திக் தேவதா ரக்ஷ மந்திரம் அப்படின்னு சொல்லுவா. இந்த ரக்ஷ மந்திரம் வந்து ரொம்ப விசேஷகரமான மந்திரம். அந்த ரக்ஷ மந்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியம், அந்த வாக்கியத்தில் வரக்கூடிய ஒரு எழுத்து மந்திரம், முடிஞ்சால் ஒரு சிகப்பு கயிறு அதில் 5 முடிச்சு போட்டுக்கோங்க, அப்படி முடிச்ச போட்டுட்டு சுவாமிகிட்ட வச்சுக்கோங்க. இது ரக்ஷ மந்திரம். சர்வசக்தியக ஓம் சர்வசக்தியக ஓம் சர்வசக்தியக அப்படின்னு சொல்லி அரளி புஷ்பம் இல்லைனா மல்லி புஷ்பத்தை அந்த சக்கரத்துக்காக அந்த தீபத்துக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. ஓம் சர்வசக்தியக. இந்த ஜபத்தை 10,000 முறை 20,000 முறைக்கு மேலே ஜபம் பண்ணவா, அதாவது ஒருவேளை 1,000-1,000 தினம் வச்சுட்டோம்னா 11 நாளில் உங்களுக்கு 10,000 ஜபம் பூர்த்தி ஆகிடும். இல்லை 100 ஜபமாக வச்சுட்டோம்னா 108 நாளில் பூர்த்தி ஆகும். இந்த மாதிரி ஒரு 10,000-20,000 முறை இந்த ஜபத்தை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நைவேத்தியம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பாயச நைவேத்தியம் பண்ணலாம், கல்கண்டு நைவேத்தியம் பண்ணலாம், பேரிச்சம்பழம் நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணி அந்த சக்கரத்தை தினம் தினம் மாற்றணுமா அப்படின்னு பார்த்தோன்னா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை போட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பலகையில் வரைஞ்சிட்டோம்னா அதே சக்கரத்தை வச்சு பூஜை பண்ணலாம். ஒரு துணியில் வரைஞ்சிட்டோம்னா அதே சக்கரத்தை வச்சு நம்ம ஸ்ரத்தையாக பூஜை பண்ணலாம். அப்படி பண்ணி வர அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சர்வசக்தியாக சர்வசக்தியாக இன்றைக்கி சர்வமும் சக்திமயம்தான் இல்லையா. அம்பாளுடைய பூர்ணமான கடாட்சம் நமக்கு கிடைக்கும். நினச்ச காரியத்தில் வெற்றி பெற்றே தீர்வோங்கிறத சந்தேகமே கிடையாது. இந்த பூஜை சக்தி பூஜை, இது வெற்றி பூஜை. ஆக சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடுங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த சக்தி வழிபாடை பண்ணுங்க, நிச்சயம் வெற்றி வழிபாடாக மாறும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாத்ம மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகன.